அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கிடச்சிருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்திலருந்து வந்திருக்கூடிய தகவல் ஸோ இது வந்து காலேஜுக்கான தகவல் ஸோ காலேஜுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அட்மிஷன் டு பிஎட் டிகிரி கோர்ஸ் ப்ரொஃபிஷனலே அப்ரூவ்டு அட்மிஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் தி அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் ஃபார்வர்டிங் ஆஃப் ரெகார்டிங் ஸோ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஜாயின் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்ரூவ்டு அட்மிஷன் லிஸ்ட்டை வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி வந்து அந்த காலேஜ் வந்து அவங்களுடைய லாகின்ல போய் டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் நேம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஏதாவது நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அதே மாதிரி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஸோ இந்த இதில் கம்யூனிட்டி ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஸோ அதை வந்து ரெட்டிங்கில் மார்க் பண்ணி ஸோ அதை வந்து யூனிவர்சிட்டிக்கு தகவலை தெரிவிக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய பெடகாஜி சப்ஜெக்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அதாவது அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறணும் ஸோ அதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணி அவங்க அனுப்பிச்சி விட வேண்டியது இருக்கும் ஸோ இதை அனுப்பிச்சி விட்டாங்கன்னு சொன்னால் ஸோ அடுத்த வந்து யூனிவர்சிட்டி அதை சரியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த தகவல் எப்போ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸாமுக்கு முன்னாடி தேர்வுக்கு முன்னாடி இதை கேட்பாங்க ஏன்னா அடுத்து அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அப்போ அவங்களுடைய பெடகாஜி சப்ஜெக்ட் என்னவோ அது சரியாக அந்த ஹால் டிக்கெட்டில் கொடுக்கணும் ஸோ அதுக்காக வந்து அதே மாதிரி நேமில் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு எதுவும் இருந்துடக்கூடாது ஸோ அதனால் அவங்களுடைய ஹால் டிக்கெட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ப்ரிப்பரேஷனுக்காக ஸோ இந்த செக்கிங் வந்து எல்லா காலேஜுக்கும் கேட்பாங்க ஸோ இதை வந்து அனுப்பிச்ச உடனே அவங்களுக்கு அதை சரி பண்ணி ஹால் டிக்கெட்டெலாம் வந்துடும் ஸோ இதை பார்க்கும்போது தேர்வு வந்து உங்களுக்கு அடுத்து ஏன்னா இப்போ எம்எடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பர்ஷம் முடிஞ்சிருச்சு ஏழாந்தேதி எட்டாம்தேதியும் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதினொன்றாந்தேதி பன்னெண்டாம் தேதியோட தேர்வு முடிஞ்சிருது இப்போ உங்களுக்கு அடுத்து எம் பிஎடுக்கு தேர்வு வந்து உங்களுக்கு ஏன்னா இதை வந்து இந்த கரெக்ஷன் பதினெட்டு பத்துக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு தேர்வுக்கான தேர்வு கட்டணம் செலுத்துவதற்குரிய அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும் அதுக்கடுத்து டைம் டேபிளுமே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க உங்களுடைய தேர்வுகள் மேக்சிமம் இந்த மந்தோட கடைசி தேதியில் வேணால் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தேர்வுகள்லாம் கேட்டிருந்தீங்க ஆன்லைனில் இருக்குமா ஆஃப்லைனில் இருக்குமான்ட்டு ஸோ என்னை பொறுத்தளவுக்கு தேர்வுகள் வந்து ஆஃப்லைனில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா லாக்டவுன்லாம் முடிஞ்சு எல்லாமே காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பிரைமரி ஸ்கூலுமே அடுத்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் தேர்வு வந்து ஆஃப்லைனில் இருக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா இப்போ எம்எட் தேர்வே ஆஃப்லைனில் தான் கண்டெக்ட் இருக்காங்க அதனால் மாணவர் எல்லாருமே வந்து நீங்கள் தேர்வுக்கு பயப்படாமல் தேர்வுக்கு தயாராகங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் பாருங்கள் தாராளமாக அதிலருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் நாலஞ்சு கொஸ்டின் வந்துடும் ஸோ நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போனா நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஸோ நீங்கள் விரும்புனீங்கன்னா பழைய இயர் கொஸ்டின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா நம்ம அதையுமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம மொத்தமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கடந்த ஒரு நாலு வருட கொஸ்டினை கூட நம்ம போடலாம் தேர்வு இந்த மந்தோட கடைசியில் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேர்வு பற்றினா பயமே தேவையில்லை தைரியமாக இருங்க ஸோ தேர்வு எப்போ வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மன தைரியம் வேணும் ஸோ அதனால் வந்து நீ நம்ம போ ஏற்கனவே இருந்தோம் ஸோ அக்டோபரில் தேர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது படிங்கன்னு சொல்லி போன மாதமே நம்ம இருந்தோம் ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே இருப்பீங்க அதனால் தேர்வு பற்றி உங்களுக்கு பயம் தேவையில்லை எப்போ வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருங்க ஏன்னா நமக்கு கரெக்டான தேதி இன்னும் அஃபிஷியலாக வரலை ஸோ வரவும் நம்ம அதனுடைய தேதியை நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த தேதி வந்து எட்டாம் தேதி நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணக்கூடிய தேதி ஸோ உடனே வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுக்கலாம் இல்லை டென் டேஸ் டைம் கொடுக்கலாம் ஸோ அது எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்லும் உங்களுக்கு டைம் டேபிள் கூட அறிவிச்சிடலாம் ஸோ அதனால தான் சொல்கிறோம் நம்ம நீங்கள் நீ டைம் தள்ளி போகலாம் அப்படிங்கிறத நினைக்காமல் நமக்கு தேர்வு முன்னக்கூடியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் வந்தாலும் வந்துடலாம் அப்படிங்கிற நீங்கள் நினப்பில் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னாடி தேதி கொஞ்சம் பின்னாடி தள்ளி போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம படிக்கிறது கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கேன்ட்டு ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் இந்த தேர்வை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை சீக்கிரம் வந்துடுமோன்ற பயப்படவும் தேவையில்லை எப்போ வந்தாலும் அந்த தேர்வை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் நன்றி வணக்கம்